யாசிக்க ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்காங்க. அது முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது ஸோ காரில் நாலு பேர் பயணிச்சிருக்காங்க. யார் யார் அப்படின்னா, பவானி அப்படிங்கிற பொண்ணு, நம்ம யாசிகா, சையத் அப்படிங்கிற ஒரு ஆண், அது மட்டும் இல்லாமல் அமீர் அப்படிங்கிற அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், மொத்தமாக நாலு பேர் வந்துட்டு அந்த காரில் பயணிச்சிருக்காங்க. இந்த கார் வந்துட்டு ட்ரிங்க் பண்ணியிருக்காங்களா இல்லையா, ட்ரிங்க் பண்ணியிருக்காங்கப்பா, பாட்டு போட்டிருக்காங்கப்பா, மேலே ஏறி டான்ஸ் ஆனாங்க, ஸோ அதனால தான் கார் கவுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. விசாரணையில் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச விஷயம் வந்துட்டு மாமல்லபுரம் அங்கே கிராஸ் பண்ணும்போது அவங்க தடுப்பு சுவரில் மோதிட்டு ஸோ இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ பவானி அப்படிங்கிற பொண்ணு அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த இடத்துல உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். யாசிகாவுக்கு படுக்காயம், இடுப்பு எலும்பு முறிஞ்சிருச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர்த்தோட உதவியால் தான் கொண்டு போய் சையத் அமீர் அவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு அவங்களுக்கும் சிகிச்சை போயிட்டு இருக்கு. சின்ன சின்ன காயமாக இருந்தாலும் ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு இருக்கும், அவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துனாங்க. இப்போ மேல் சிகிச்சைக்காக அப்பல்லோவில் அட்மிட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் தெரிய வந்திருக்கு. ஸோ விசாரணையில் அவங்க குடிக்கல அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு வந்திருக்கு. ஓவர் ஸ்பீடில் ஓட்டியிருக்காங்க. சீட் பெல்ட் வந்துட்டு கூட இருந்த பவானி அப்படிங்கிற ஒரு பொண்ணு போடல, அதனால தான் வந்துட்டு அவங்க கீழே தூக்கி எறியப்பட்டாங்க. ஸோ அதனால சம்பவ இடத்துலயே உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயமும் தெரிய வருது. ஐஸ்வர்யா அவங்க வந்துட்டு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆன ஃப்ரெண்ட் அப்படின்னு தெரியும். பிக் பாஸ் சீசன் 2 இருந்தே அவங்க பயங்கர க்ளோஸ். அவங்க போய் நேற்று பார்த்துட்டு வந்திருக்காங்க. பார்த்ததுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க, ஸோ சீக்கிரம் க்யூர் ஆயிடுவா, இப்போ கொஞ்சம் உடல்நலம் நல்லாவே தேடிடுச்சு, பட் இருந்தாலும் நம்மளுடைய ப்ரேயர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப தேவை இல்லையா, ஸோ அதனால நீங்களும் ப்ரே பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் வீடியோ காட்சி. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.